ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமிஸ் லவ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு பேக்கிங் ரெசிபி தான். ஸோ ரொம்ப நாளாக இதை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் வந்து செஞ்சால் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த தேங்க்ஸ் கிவிங்க்கு நம்ம ஃபேமிலியாக உட்காந்து கூட செஞ்சு நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சினமன் ஆர் சினமன் ரோல். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம், வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுலில் 3 டேபிள்ஸ்பூன் பட்டர், 1/2 கப் ஹோல் மில்க்கு எடுத்துக்கோங்க, அப்புறம் 1/4 கப்பு தண்ணி. இது மூணுத்தையும் ஒரு மைக்ரோவேவ் பண்ணுற மாதிரியான ஒரு பவுலில் வச்சு ஒரு 1 மினிட்க்கு இதை மைக்ரோவேவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மாவு பிசைகிறதுக்கு ரெடி பண்ணுவோம். இந்த மாதிரி ஒயிடான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1 2/4 கப் அளவுக்கு மைதா இல்லைனா ஆல் பர்பஸ் ஃப்ளார் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம செய்கிற இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 12 சினமன் ரோல்ஸ் கிடைக்கும். ஸோ அது வந்து தாராளமாக ஒரு 4-5 பேர் சாப்பிட்லாம். ஸோ பேக்கிங்கே பிடிக்காதுன்றவங்க கூட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதில் ரொம்ப டீட்டெயில்டான ப்ராசஸ்லாம் எதுவும் கிடையாது. நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு பேசுகிறோமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். ரெசிபியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். டேஸ்ட்டு அதை விட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கடையில் வாங்குற சினமன் ரோல்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது, வீட்டில் செய்கிறது தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு போட்டாச்சு. இது கூட 1 பேக் ஃபுல்லாக இருக்கிற ட்ரை ஈஸ்ட், நம்ம இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்னு சொல்லுவோம்ல, அது சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு ஃபுல் பேக்கே நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். ஸோ 1 பிஞ்ச் நீங்கள் சால்ட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவோட நம்ம மைக்ரோவேவ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பால் தண்ணி பட்டர் அது நம்ம சேர்த்துப்போம். ஃபுல்லாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 முட்டையும் சேர்த்துக்கலாம். ஸோ ஹோல் முட்டையை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து தண்ணியோ இல்லை வேறு எதுவும் தேவை கிடையாது இந்த மாவு பிசைகிறதுக்கு. இதுவே வந்து பர்ஃபெக்டாக வரும் நம்மளுக்கு. இப்போ நம்ம இதை வந்து கையை வச்சு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கலாம். நல்லா ஸ்மூத்தான ஒரு டோவாக வரும் நம்மளுக்கு. ஸோ இதை வந்து நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ மீன்வைல் வந்து நம்ம இதுக்கு ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். ஸோ ஃபில்லிங் வந்து ரொம்ப சிம்பிள் தான். 1/2 கப் சர்க்கரையை நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட சேர்த்துக்கலாம். அதை நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதை அந்த பவுலில் போட்டிருக்கேன். அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் சினமன் பவுடர், இவ்வளோதான் நம்மளுக்கு ஃபில்லிங். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சினமன் வந்து 1 டேபிள்ஸ்பூன் உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஃப்ளேவர் இன்னும் ஜாஸ்தியாக வேணுனா இன்னும் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு 1 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் ஒர்க்கிங் ஸ்டேஷனில் நீங்கள் கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவு இருக்கு இல்லையா, அதை வந்து ரோல் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரோல் இதை ரோல் பண்ணுற திக்னஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. 1/2 இன்ச் அந்த மாதிரிலாம் திக்னஸ் கூட தேவை கிடையாது. மீடியம், ஒரு நல்ல திக்கான சப்பாத்தி போட்டால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ரோல் பண்ணுறது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு யூனிஃபார்மான ஷேப் கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு ஷீட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 1/2 டேபிள்ஸ்பூன் பட்டர், அதை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அதை தடவி விட்டுடலாம். ஸோ கம்ப்ளீட்டாக 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு பட்டர் நிறைய ஆக ஆக தான் நம்ம போட போகிற ஃபில்லிங் வந்து அதனோட ஒட்டிட்டு மாய்ஸ்டாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக பட்டர் தடவியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த பவுடர் சுகர் அண்ட் சினமன் பவுடர், இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கலாம். இதை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ எல்லா பக்கமும் படுற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து குட்டி குட்டியாக ரோல் பண்ண ஆரம்பிங்க. நல்லா டைட்டாக இருக்கணும், அப்போ தான் அழகாக நம்மளுக்கு வந்து இந்த ஸ்பைரல் ஷேப் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கூட கேப்பே இல்லாத மாதிரி டைட்டாக ரோல் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு லாக் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து 1/2 இன்ச் திக்னஸில் இந்த சின்ன சின்ன ரவுண்டல்ஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு கரெக்டாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம ஈஸ்ட் போட்டிருக்கோம் இல்லையா, இதனால் இது ரைஸ் ஆகும். அதனால் இந்த அளவுக்கு ஹைட்டில் நம்ம இந்த ரவுண்டாக கட் பண்ணி வச்சுப்போம்.
ஸோ இது பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் நம்மளுக்கு. அப்படியே ஸ்பைரல் ஷேப்பில் சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் கடையில் அதை வாங்கி சாப்பிட்றது கண்டிப்பாக இந்த சாஃப்ட் வராது, ஏன்னா அது கொஞ்சம் செஞ்சு கொஞ்சம் நாளாயிருக்கும். இது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்றோம் இல்லையா, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ரோல்ஸ் எல்லாத்தையும் ஒரு பேக்கிங் பேனில் கொஞ்சமாக பட்டர் தடவி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து ஈவனாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களோட இஷ்டம் தான், பேக்கிங் பேன் நீங்கள் ஸ்கொயரும் எடுத்துக்கலாம் இல்லைனா சர்க்கிளும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதை ஒரு ஃபாயில் வச்சு நீங்கள் மூடி வச்சுடுங்க. ஸோ இது ரைஸ் ஆகுறதுக்கு, இப்போ விண்டருன்றதுனால இது ரைஸ் ஆகுறது அவ்வளோ சீக்கிரத்தில் ஆகாது. அதனால் அவனை ஒரு 160 டிகிரி ஃபாரன்ஹைட்டில் ஒரு 2 மினிட்ஸ் அதை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் அவன் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த பேனை உள்ளே வச்சுட்டு இங்கே ஃபுல்லாக அவனை மூடாமல் லைட்டாக கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 20 இல்லை 30 மினிட்ஸ் இதை வந்து அவனில் வச்சிடலாம். ஸோ ஆஃப் பண்ண அவனில் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு வந்து ஐசிங் ரெடி பண்ணிடலாம். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் சுகரை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் காஃபி டிகாக்ஷன். ஸோ நல்ல திக்கான காஃபி டிகாக்ஷனாக இருக்கட்டும், நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அப்புறம் 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். இவ்வளோதான் நம்மளுக்கு ஐசிங். ஸோ இதுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பீட்டர் அதெல்லாம் எதுவும் தேவை கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ஒரு விஸ்கை வச்சு மிக்ஸ் பண்ணால் போதும். ஸோ இப்போ வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நம்ம வைக்கும் போது கொஞ்சம் கேப் இருந்துச்சு, இப்போ பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே நல்லா ரைஸ் ஆகி கரெக்டாக இருக்கும். ஸோ அழகாக வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு 370 டிகிரி ஃபாரன்ஹைட் ப்ரீஹீட் பண்ண அவனில் ஒரு 20 மினிட்ஸ் இதை வந்து பேக் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சினமன் ரோல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு இது வந்து வார்மாக இருக்கும் போதே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஐசிங், அதை வந்து மேலே ஊற்றிடலாம். ஸோ யூனிஃபார்மாக எல்லா ரோல்லையும் படுற மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க ஐசிங் ஃபுல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஐசிங் போட்டுட்டு நீங்கள் ஒரு 2 hours அதை அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த தேங்க்ஸ் கிவிங்க்கு ஏதாவது பேக் பண்ணோம் டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான ரெசிபி, நான் இதை சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புல்ல பார்ட், அப்படியே ஒரு ஒரு ரோலும் தனியாக வரும், ஈஸியாகவே வந்துடும். ஸோ நீங்கள் ஏதாவது பாட்லக்கோ இல்லை வந்து ஒரு கெட் டுகெதரோனா இந்த ரெசிபி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஒன்று எடுத்து காமிக்கிறேன் நான். ஸோ ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக செய்கிறதுனால அது ஒரு தனி டேஸ்டில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.